ஹலோ ஆல் இந்த வீடியோவில் ஐபிபிஎஸ் எஸ்ஓ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்க ரெக்யர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஐபிபிஎஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அது என்னென்ன போஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம் ஐடி ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் ஒன் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ராஜ் அதிகாரி ஸ்கேல் ஒன் லா ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் ஒன் ஹெச்ஆர் ஆர் பர்சனல் ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் ஒன் மார்க்கெட்டிங் ஆஃபீஸஸ் ஸ்கேல் ஒன் இது இத்தனை போஸ்ட்டுக்கு வந்து இவங்க வந்து ரெக்குவயர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க அண்ட் அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அண்ட் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கனரா பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் யூசிஓ பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இத்தனை பேங்க்ஸ்லேயும் வந்து போஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு டென்டேட்டிவாக தேட்டிவாக ஷெடியூல் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நவம்பர் தேர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இது லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் வந்து எப்போனா டுவெண்ட்டி த்ரீ நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேமெண்ட்டும் அதே டேட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இருக்கும் அண்ட் அதோட ரிசல்ட் வந்து ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வரும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஜான்வரி தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து அவங்க மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் ரிசல்ட் வந்து பிப்ரவரியில் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் ஐடி ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் இந்த போஸ்ட்டுக்கு மினிமம் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கணும் ஏஜு மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி இயர்ஸ் இருக்கணும் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபோர் இயர்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜியில் முடிச்சிருக்கணும் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஆர் இசிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது இல்லை எதிராவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன் சேம் டிகிரி அதாவது சேம் டிபார்ட்மெண்ட்டில் அண்ட் நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் ஒன் இந்த போஸ்ட்டுக்கு மினிமம் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து ஏஜ் இருக்கணும் மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் இருக்கணும் இதுக்கும் ஃபோர் இயர்ஸ் வந்து டிகிரி கிராஜுவேஷன் இன் அக்ரிகல்ச்சர் ஆர் ஹாரிகல்ச்சர் ஆர் அனிமல் ஹஸ்பண்டரி ஆர் வெட்டினரி சயின்ஸ் ஆர் டைரி சயின்ஸ் ஆர் ஃபிஷரி சயின்ஸ் ஆர் ஃபிசிகல்ச்சர் ஆர் அக்ரி மார்க்கெட்டிங் அண்ட் கோஆப்ரேஷன் அதுபோல் நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து ராஜ்பாஷா அதிகாரி ஸ்கேல் ஒன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் டுவெண்ட்டி இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரையும் ஏஜ் இருக்கணும் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து இங் ஹிந்தி வித் இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும் ஒரு சப்ஜெக்டாக ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சான்ஸ்கிரிட் வித் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அ சப்ஜெக்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து லா ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி வந்து லாவில் பண்ணியிருக்கணும் அண்ட் என்ரோல்டு வந்து அதாவது என்ரோல்டு ஆஸ் அன் அட்வொகேட் வித் பார் கவுன்சில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கும் வந்து மினிமம் டுவெண்ட்டி இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வந்து ஏஜ் கொடுத்துருக்காங்க ஹெச்ஆர் ஆர் பர்சனல் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் இந்த போஸ்ட்டுக்கும் மினிமம் டுவெண்ட்டிலேருந்து மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு கிராஜுவேட் அண்ட் டூ இயர்ஸ் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஆர் டூ இயர்ஸ் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ஆர் ஹெச்ஆர் ஆர் ஹெச்ஆர்டி ஆர் சோஷியல் ஒர்க் ஆர் லேபர்லான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க லேபர் லாக்கு பக்கத்தில் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் இந்த போஸ்ட்டுக்கு மினிமம் டுவெண்ட்டி இயர்ஸ்லேருந்து மேக்சிமம் தேர்ட்டி இயர்ஸ் ஏஜ் இருக்கணும் அண்ட் கிராஜுவேட் அண்ட் டூ இயர்ஸ் ஃபுல் டைம் எம்எம்எஸ் அதாவது மார்க்கெட்டிங்கில் வந்து முடிச்சிருக்கணும் ஆர் டூ இயர்ஸ் ஃபுல் டைம் எம்பிஏ மார்க்கெட்டிங் ஆர் டூ இயர்ஸ் ஃபுல் டைம் பிஜிடிபிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் ஸ்பெஷலிசேஷன் இன் மார்க்கெட்டிங்னு மென்ஷன் பண்ணி இவங்க நிறைய கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷன் வந்து அப்பர் ஏஜ் லிமிட்க்கு கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டென் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் கமிஷன்ட் ஆஃபீஸர் இது எல்லாத்துக்கும் ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பர்சன்ஸ் அஃபெக்டட் பை நைன்டீன் எயிட்டி ஃபோர் இயர்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க லா ஆஃபீஸர் அண்ட் ராஜ்பாஷா அதிகாரி இந்த போஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன பேட்டர்ன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு பேங்கிங் இண்டஸ்ட்ரி இது மூணுமே கேட்பாங்க அண்ட் டோட்டலாக வந்து ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வரும் மேக்ஸிமம் மார்க் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐடி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் ஹெச்ஆர்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் கேட்பாங்க ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு இருக்கும் அண்ட் டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி கொஸ்டன்ஸ் மேக்ஸிமம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அண்ட் இதோட சிலபஸ் வந்து அண்ட் இதோடய எக்ஸாம் பேட்டனையும் டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன் அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது போல் பிஜி அண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ரைட் ஃபியூச்சர் ஜாப் சேனல்